தமிழ் மின் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர் ஜெய்பீம் படத்துடைய உண்மை கதையை வந்துட்டு நம்ம கிட்ட சொல்ல போறாரு. அவர்கிட்ட பேசலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் புவனேஸ்வரி. நேற்று வந்து அமேசான் பிரைம்ல வெளியாகி தமிழகத்தின் மனசாட்சியையே உலுக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஜெய்பீம் படத்துடைய நிஜ கதை நீங்க வந்து ஒரு பத்திரிகையாளரா பதிவு பண்ணி இருக்கீங்க. என்ன நடந்தது சார் அப்போ? உண்மையிலேயே தமிழில் சில படங்கள் எதிர்பார்ப்பை கொடுக்கும், ஆனால் கடைசியில ஏமாற்றமாக முடிந்துவிடும். இந்த படம் ஆரம்பத்திலிருந்தே நான் அது பற்றிய பல்வேறு செய்திகளை படிக்கும்போது மிகுந்த எதிர்பார்ப்போடு இருந்தேன். எதிர்பார்ப்பையும் விட சிறப்பாக படம் அமைந்திருக்கிறது என்பதுதான் என் கருத்து. காரணம் என்னவென்றால், நாங்கள் பத்திரிகையாளர்களாக இருந்தபோது நடந்த ஒரு சம்பவம் 1993 முதல் 1995 இருக்கும் என்று நினைக்கிறேன். ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலம் 1991-1996 ஜெயலலிதா ஆட்சி காலம். அப்போது கடலூர் மாவட்டத்திலே ஒரு கிராமம், அந்த கிராமத்திலே இருளர் குடியிருப்பு. இருளர்கள் வந்து எப்போதுமே அவர்கள் விவசாய பணிகளுக்கு பெரிதும் தேவைப்படுவார்கள். காரணம் வந்து எலி தொல்லை என்பது விவசாயத்திலே தவிர்க்கவே முடியாது. எலிகளை பிடிப்பதற்கு பாம்புகள் படையெடுக்கும். ஆக பாம்புகளையும் பிடிக்க வேண்டும், எலிகளையும் பிடிக்க வேண்டும். இப்படியான ஒரு வாழ்க்கை முறையிலே இருந்த பூர்வ குடிகள் இருளர்கள். அவர்கள் வந்து உண்மையிலேயே பார்க்க போனால் ஷெடியூல்டு ட்ரைப். இந்த படத்திலேயே ஒரு வசனம் வைத்திருப்பார்கள், ஷெடியூல்டு ட்ரைப் என்றால் நீ மலை மேலே தானே இருக்க வேண்டும், எதற்கு கீழே இறங்கி வந்து எங்களுக்கு வந்து ஷெடியூல் ட்ரைப் எஸ்டி சர்டிஃபிகேட் கேட்டு எங்களை துன்புறுத்துகிறீர்கள் என்று ஒரு அதிகாரி பேசுவதாக ஒரு வசனம் வரும். அது உண்மையிலேயே அப்படித்தான் இருந்தது. காரணம் வந்து அவர்கள் மலை மேலும்போது அவர்களுக்கு நமது ஆதார் கார்டோ எதுவுமே தேவையில்லை. ஆதார் கார்டு இல்லாத அப்பாவிகளாக, ஓட்டர் கார்டு இல்லாதவர்களாகத்தான் அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் வாழ்க்கை முறை இயற்கையோடு இணைந்திருந்தது. ஆனால் அவர்கள் கீழே இறங்கி விவசாய பணிகளுக்கு தோள் கொடுக்க துவங்கும் போது இந்த பிரச்சனை எல்லாமே வந்துவிட்டது. உண்மையிலே சொல்லப்போனால் இருளர்கள் இல்லாமல் விவசாயமே இல்லை. காரணம் வந்து அவர்கள் எலிகளையும் பிடிக்க வேண்டும், பாம்புகளையும் பிடிக்க வேண்டும். ஆக எப்போதுமே இருளர் குடியிருப்பு விவசாய கிராமங்களுக்கு வெளிப்புறம் இருக்கும். ஆனால் விவசாய நிலங்களை வைத்திருக்கிற நிலக்கிழார்கள், அவர்கள் எந்த அமைப்பை எந்த சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, வன்னியர்களாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து தேவர்களாக இருந்தாலும் முதலியார்களாக இருந்தாலும், அவர்கள் இவர்களை தீண்டத்தகாதவர்களாகத்தான் பார்த்தார்கள். அதே நேரத்தில் இந்த பணிகளுக்கு அவர்களை பயன்படுத்தி கொண்டார்கள். அப்போது ஏற்பட்ட ரொம்ப ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு துன்பியல் சம்பவம் தான் இந்த ஜெய்பீம் படத்திலே கூறப்பட்டிருக்கிற விஷயம். அந்த ராஜா கண்ணு அப்படிங்கிறவர் வந்து மிக கொடூரமா வந்துட்டு ஒரு காவல் நிலையத்தை துன்புறுத்தப்பட்டு வந்து மரணம் அடைந்திருக்காரு. இந்த ராஜா கண்ணுக்கு என்ன நடந்தது சார்? ராஜா கண்ணு அந்த இருளர் குடியிருப்பில் இருக்கிற வாழ்ந்து வந்த ஒரு நிஜ கதாபாத்திரம். ராஜா கண்ணு அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் வீட்டிலே நகைகள் காணாமல் போகின்றன. அதற்கு சற்று முன்பாக வந்து அவர் அங்கே வந்து ஒரு பாம்பை பிடித்திருப்பார். அந்த படத்திலேயே அதை காட்டியிருப்பார்கள், எலியும் இருக்கும் பாம்பும் இருக்கும், அங்கே பாம்பை பிடித்திருப்பார்கள். இந்த பாம்பு பிடிக்கிற முறைகளை எல்லாம் ரொம்ப நேர்த்தியாகவே படத்திலே சொல்லியிருப்பார்கள். அது படத்தின் இயக்குனர் ஞானவேல் வந்து ஒரு பத்திரிகையாளர் என்று சொல்லப்பட்டது. நான் ஒருவேளை எங்கள் காலத்து பத்திரிகையாளரோ என்று பார்த்தேன், ஆனால் அப்படி தெரியவில்லை. அவர் கொஞ்சம் வயதிலே இளையவராக தெரிகிறார். அதற்கு பின்னால் இந்த பத்திரிகை உலகுக்கு வந்திருப்பார் என்று நான் நினைக்கிறேன். அவரோடு இணைந்து பணியாற்றியவர்கள் பேராசிரியர் கல்யாணி மற்றும் News 18 தொலைக்காட்சியிலே பணியாற்றியவர்கள் என்று எனது நண்பர்கள் கூறினார்கள். குறிப்பாக இந்த பேரலை தொலைக்காட்சியிலே ஒரு நண்பர் இருக்கிறார், மில்டன் என்று. அவர் வந்து இந்த இருளர் பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி எல்லாமே அவரும் செய்திருக்கிறார். அதாவது 2018 காலகட்டத்திலே அவர்கள் எல்லாம் அதில் செய்திருக்கிறார்கள். நாங்கள் பணியாற்றிய காலகட்டம் என்பது 1991 முதல் 1996 வரை. கவிஞர் ஜெயபாஸ்கரன் என்று அவர் இப்போது இருக்கிறார். என்னங்கடா பூமி இது, என்னங்கடா சாமி இது, ஜனநாயக பூமி என்று தொடர்ச்சியாக இந்த செய்திகளை நாங்கள் அந்த காலகட்டத்திலே எழுத்து வடிவிலே கொடுத்து கொண்டிருந்தோம். ராஜா கண்ணு பாம்பை விரட்டுவதற்காக பழைய பழங்குடி முறைப்படி மூலிகைகளை வாயிலே அடக்கி பாம்பை வந்து மயக்கமுறை செய்து அல்லது பாம்பை கட்டுப்படுத்தி பாம்பை பிடிப்பார். அது ஒரு பெரிய நல்ல பாம்பு. ஆனால் அந்த பாம்பை அவர் அடிக்க மாட்டார். பாம்பு இல்லாமல் வந்து விவசாயமே இல்லை என்பதை அவர் சொல்வார். பாம்பை கொண்டு போய் வனத்திலே விடுவார். அதற்கு பிறகு சில தினங்கள் கழித்து அந்த காலகட்டத்தில் வந்து அந்த ஊர் தலைவர் ஒரு திருமணத்திற்கு போவார். இதெல்லாம் உண்மையிலேயே நடந்த சம்பவம் தான். திரும்பி வரும்போது நகைகள் காணாமல் போயிருக்கும். ஆனால் எடுத்தது வந்து அவர்களது சொந்தக்காரர்கள் தான். ஆனால் அவர்களுக்கு சந்தேகம் வந்து இவர் மீது உள்ளும். சந்தேகம் விழுந்தவுடன் அவர் காவல் நிலையத்திலே புகார் கொடுக்கும்போது அவர் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர். அப்போதைய ஆளுங்கட்சி அதிமுக, ஜெயலலிதா முதல்வர் ஏற்கனவே நான் கூறிவிட்டேன். அவர்களை அடித்து துன்புறுத்தும் போது இவர் இறந்து விடுவார். இந்த ராஜா கண்ணு வந்து இறந்து விடுவார். உண்மையிலே நடந்தது அதுதான். இறந்தவுடன் வந்து அந்த உடலை அப்புறப்படுத்தி வேறு இடத்துல போய்த்து விடுவார்கள். அவர் கஸ்டடி டெத், ஆனால் கஸ்டடி எஸ்கேப் என்று அதை பதிவு செய்து விடுவார்கள். அந்த ரெக்கார்டுகள் எல்லாமே அப்படித்தான் இருந்தன. அந்த காலகட்டத்திலே ஆளுநர் வந்து சென்னாரெட்டி,
இந்த சம்பவம் எல்லாம் தெரிந்தவுடன் வந்து நாங்கள் அவருக்கு நான் அவருக்கு கீழே வந்து சிண்டிகேட் உறுப்பினராக அவருக்கு நாமினியாக பணியாற்றி கொண்டிருந்தேன் பத்திரிகையாளர். எனவே இதை பற்றிய உண்மை ஆதாரங்களை எல்லாம் திரட்டி அவருக்கு வந்து ஒரு அறிக்கை மாதிரி கொடுத்தோம். அவர் அதை வைத்து வந்து மாநில அரசிடம் வந்து அறிக்கை கேட்டார். அது ஜெயலலிதா அவர்களுக்கு மிகுந்த கோபத்தை ஏற்படுத்தியது. ஆளுநருக்கும் முதல்வருக்குமான பணிப்போர் முற்றியதற்கு இதெல்லாம் ஒரு காரணம். படத்திலே இந்த அரசியல் வரவில்லை, ஆனால் இதெல்லாம் தான் உண்மையிலேயே நடந்த சம்பவங்கள். இதில் நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால், இருளர்கள் நிலைமை இன்றைக்கு முன்னேறி இருக்கிறதா என்றால் இல்லை, கிட்டத்தட்ட அதே நிலைமைதான். உண்மையிலேயே நான் நடிகர் சூர்யாவை எதற்காக பாராட்டுகிறேன் என்றால், இருளர் நலவாழ்வு நிதிக்காக அவர் ஒரு கோடி ரூபாய் முதலமைச்சரிடம் கொண்டு போய் கொடுத்திருக்கிறார். அதெல்லாம் தான் பாசிட்டிவ் அப்ரோச். அவர்களது குழந்தைகளுக்கான கல்வி, அது படத்திலேயே நிறைய வரும். இந்த குழந்தைகளுக்கான கல்வி என்பது பட்டா என்று சொல்லி அந்த வகுப்பு ஆசிரியை பட்டா என்று சொல்லி படி என்று மாற்றுவார். மாற்றும்போது அந்த ஒரு கிராமத்தில் அந்த இருளர் குடியிருப்பில் ராஜா கண்ணு எங்களுக்கு பட்டாவும் கிடையாது படிப்பும் கிடையாது என்று தான் கூறுவார். இன்றைக்கும் வந்து இருளர்கள் நிலைமை அப்படித்தான் இருக்கிறது. ஷெட்யூல்டு ட்ரைப் சான்றிதழ் அவர்களுக்கு கொடுக்கவே மாட்டார்கள். காரணம் வந்து நாம் சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் கொடுக்கும்போது கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற அதிகாரி கொடுக்க வேண்டும். கடலூர் மாவட்டத்தில் எஸ்டி இல்லை என்று காட்டியிருப்பார்கள். அவர்கள் எங்கே இருப்பதாக காட்டியிருப்பார்கள் என்றால் மலைப்பிரதேசங்கள் இருக்கின்ற மாவட்டங்களிலே இருப்பதாக காட்டியிருப்பார்கள். சுதந்திர இந்தியாவின் கணக்கெடுப்பே அப்படித்தான் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அந்த கடலூர் மாவட்ட அதிகாரிக்கு அந்த அதிகாரம் இல்லாமல் போய்விடும். ஆனால் இவர்கள் உண்மையிலேயே வந்து மலைஜாதி மக்கள், வனவாசிகள், ஷெட்யூல்டு ட்ரைப். இப்படியான ஒரு அரசியல் ரீதியான சிந்தனைகளையும் ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்துருவாக்கத்தையும் அந்த ஜெய் பீம் திரைப்படம் உருவாக்கி இருக்கிறது என்பதை மறக்கவே முடியாது. அதே மாதிரி அந்த படத்துல வந்து மிகப்பெரிய அளவுல நமக்கு அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு சீன் வந்து பார்த்தோம்னா, அந்த காவல் நிலையத்துல வந்து ஒரு இருளர்கள் பிரிவை சேர்ந்த அந்த பெண்ணை வந்து மிக கொடூரமா வந்து ஒரு அரை நிர்வாணப்படுத்தி எல்லாம் வந்து ஒரு டார்ச்சர் வந்து பண்ணது வந்து பார்க்கும் போதே வந்து கண்கள் எல்லாம் வந்து கலங்குச்சு. உண்மையிலேயே இந்த மாதிரியான சம்பவங்கள் அப்ப நடந்துச்சா சார்? படத்தில் காட்டியிருப்பது கொஞ்சம் குறைவு என்பதுதான் எனது எண்ணம். உண்மையிலேயே வந்து அந்த இருளர் குடியிருப்பிலே பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள் என்பதுதான் உண்மை. இன்னும் சொல்ல போனால் வந்து அந்த காலகட்டத்திலே சிதம்பரம் பத்மினி கற்பழிப்பு வழக்கு இதெல்லாமே இருந்தது. எல்லாமே போலீஸ் அத்துமீறல்கள். எனது டாக்டரேட் அதுவே வந்து ரோல் ஆஃப் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் இன் கர்பிங் போலீஸ் ரிலேட்டட் அட்ராசிட்டிஸ், மதுரை காமராஜர் பல்கலைகளை பண்ணி செய்தது. அதாவது காவல்துறை அத்துமீறல்களை தடுப்பதிலே புலனாய்வு பத்திரிகைகளின் பங்கு, இதுதான் வந்து அதன் தலைப்பு. அப்போது இதையும் நான் மீண்டும் ஒரு முறை ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டேன். இது மட்டுமல்ல, இப்படி தமிழ்நாட்டிலேயே நடந்த பல்வேறு விஷயங்களை தமிழ் பத்திரிகையாளராக நான் ஆய்வுக்கு உட்படுத்தித்தான் அந்த டாக்டரேட்டுக்கு நான் சமர்ப்பித்தேன். எதற்காக நான் கூறுகிறேன் என்றால், ஒரு படத்திலே கொஞ்சம் அழகியல் இருக்க வேண்டும். எனவே வந்து சில சம்பவங்கள் கொஞ்சம் மென்மையாகத்தான் சித்தரித்திருக்க வேண்டும். ஆனால் படம் பார்ப்பவர்கள் அவர்கள் யூக கண்ணை செலுத்தி இது இன்னும் எந்த அளவுக்கு மோசமாக இருந்திருக்கும் என்பதை வந்து அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். படத்திலே காட்டியிருப்பது குறைவு தான், உண்மையிலேயே இதை விட அதிகமாக நடந்தது. அதே மாதிரி அந்த படத்துல வந்து ஒரு சில மாதங்களே வந்து இந்த வழக்கு வந்து முடிக்கப்பட்டது மாதிரி காமிச்சது. நிஜத்துல வந்து இந்த வழக்கு வந்து எப்போ முடிக்கப்பட்டது, எத்தனை ஆண்டுகள் ஆச்சு, அந்த குற்றவாளிகளுக்கு வந்து என்ன தண்டனை கிடைச்சது சார்? வழக்கு முடிவடைவதற்கு சில ஆண்டுகள் பிடித்தன. உண்மையிலேயே இந்த சூர்யா கதாபாத்திரம், சந்துரு என்கிற கதாபாத்திரம், எனக்கு என்னமோ வந்து ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்திரு அவர்களை மனதிலே வைத்துக் கொண்டுதான் அந்த பெயர் சூட்டப்பட்டிருப்பதாக நான் உணர்ந்தேன். என்றால் நான் வழக்கறிஞராக, பின்னால் பத்திரிகையாளனாக இருந்து வழக்கறிஞராக பணியாற்றும் போது சந்திரு அவர்கள் இது போன்ற வழக்குகளிலே வழக்கறிஞராக ஆஜராகி கொண்டிருப்பார். ஒரு மிகுந்த ஒரு இடதுசாரி கொள்கையுடையவர், அதே நேரத்தில் ஒரு தீவிரமான சமூக பற்று கொண்ட ஒரு நீதிபதி, ஹைகோர்ட் நீதிபதி அவர். அவரை மனதிலே வைத்துக் கொண்டுதான் இதை போட்டிருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் வந்து படத்திலே அது போலீஸ் வழக்கறிஞர் மோதல் அதையும் சேர்த்திருப்பார்கள். அது நடந்தது வந்து 2009 காலகட்டம் தான். அப்போது நான் வழக்கறிஞராக இல்லை. சென்னை ஹைகோர்ட்டின் அவுட் போஸ்டிலே வந்து ஒரு வழக்கறிஞருக்கும் அங்கிருக்கிற ஒரு உள்ளூர் போலீஸ் அதிகாரிக்கு இடையில ஏற்பட்ட மோதல், அது வந்து பெரிய போராட்டமாக வெடித்து அதற்கு பிறகு அது 2 மாதம் நடந்தது. அதை வந்து படத்திலே ஒரு சம்பவத்திற்காக சேர்த்திருப்பார்கள் என்பது என் கருத்து. மற்றபடி வந்து வழக்கறிஞர் வாதாடுவது எல்லாம் சரிதான். வழக்கு முடிவடைவதற்கு எனக்கு தெரிந்து 3-4 ஆண்டுகள் ஆயின. வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு வந்து 10 அல்லது 13 வருடம் சிறை தண்டனை, 14 வருடம் கொடுத்திருப்பார்கள். 9 அல்லது 10 வருடங்களிலே அவர்கள் வந்து விடுதலை பெற்றிருப்பார்கள் என்பது என் கருத்து. ஏனென்றால் விடுதலை பெற்ற அதற்கு பிறகு நான் பத்திரிகையாளனாக இல்லை. எனவே எப்போது விடுதலை பெற்றார்கள் என்பதை என்னால் சரியாக சொல்ல முடியவில்லை. ஆனால் ஆயுள் தண்டனை பொதுவாக 14 வருடம். இப்போது அது அநேகமாக அவர்களுக்கு நன்னடத்தை அப்படியான சில விதிமுறைகள், நாம் வந்து அண்ணா பிறந்தநாள் இதற்கெல்லாம் வந்து சில கால கழிவு தருகிறோம், அந்த மாதிரியான ரெமிஷன் கொடுத்து 10 ஆண்டுகளுக்குள் அவர்கள் வெளிவந்திருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன்.
சார், அதே மாதிரி இந்த சம்பவத்துல பாதிக்கப்பட்ட ஒரே இந்த ராஜா கண்ணுவின் குடும்பத்தினர் வந்து அதன் பிறகு அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு நீதி நியாயமானது வந்து கிடைக்கப்பட்டது சார்? படத்திலே குறிப்பிட்டிருக்கிற அந்த செங்கண்ணி ராஜா கண்ணுவின் மனைவி உண்மையான பெயர் வந்து எனக்கு மறந்து விட்டேன். நான் அந்த காலகட்டத்திலே வேறு பெயராகத்தான் இருந்திருக்க வேண்டும். இந்த செங்கண்ணி போராடுவதை படத்திலே வந்து அதை நான் பெரிய விஷயமா பார்க்கிறேன். கணவனுக்காக மட்டுமல்லாமல் தான் சார்ந்த இனத்துக்காகவும் போராடுகிற ஒரு பெரிய பெண் போராளியாக அவர் சித்தரிக்கப்பட்டிருக்கிறார். அது உண்மை. அந்த பெண் தான் வந்து இந்த விஷயங்களையெல்லாம் எடுத்துக்கொண்டு வழக்கறிஞர்களுக்கு வந்து நீதி நியாயம் கேட்டு போராடியது. போராட்டமே ஒரு 3 அல்லது 4 ஆண்டுகள் நீடித்திருக்கக்கூடிய சட்ட போராட்டம். அவர்கள் மனம் தளரவே இல்லை. அந்த பெண்ணுக்கு செங்கண்ணிக்கு உதவி செய்தது அந்த இருளர் குடியிருப்பில் இருந்த வேறு சில வயதிலே முதியவர்கள். இதுல உண்மையிலேயே இந்த படத்திலே நான் பார்க்க வேண்டியது என்னவென்றால் 2 விஷயம். 1, இந்த ஜெய் பீம் என்கிற படத்தின் தலைப்பு. ஜெய் பீம் என்பது உங்களுக்கு தெரியும், டாக்டர் பி ஆர் அம்பேத்கரின் துவக்கம் பீமராவ் அம்பேத்கர். பீம் என்கிற வார்த்தை அவரது பெயரிலிருந்து வருகிறது. ஜெய்ஹிந்த் என்கிற முழக்கம் சுதந்திர போராட்ட காலத்து முழக்கம். அதே போல ஜெய் பீம் என்கிற முழக்கமும் வந்தது. ஆனால் இதை பற்றிய ஆய்வுகள் இருக்கின்றன. இந்த ஆய்வுகளிலே ஜெய் பீம் என்கிற முழக்கம் 1818 அந்த முழக்கம் உருப்பெற்று விட்டது. அதாவது பேஷ்வாக்களுக்கும் பிரிட்டிஷ்காரர்களுக்கும் இடையே நடந்த யுத்தத்தின் போது பீம் என்கிற ஆற்றை கடக்கும் போது ஜெய் பீம் என்கிற முழக்கத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று ஆய்வுகள் இருக்கின்றன. அது ஜெயின் யூனிவர்சிட்டி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் ஆய்வுகள் இருக்கின்றன. ஆனால் எனக்கு தெரிந்த சரி இந்திய சரித்திரத்தை படித்தவன் என்ற முறையிலே 1935 காலகட்டத்திலே அம்பேத்கர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் வழித்தோன்ற அவரது ஒரு பிரதான ஆதரவாளராக இருந்த ஒருவர் வந்து அம்பேத்கர் பிறந்த நாள் அவர் ஒரு கருத்தரங்கு, அது வந்து மும்பையிலே நடந்தது. அவர் பேர் வந்து ஹரிச்சரண் அந்த மாதிரி வரும். அவர் வந்து இந்த ஜெய் பீம் என்கிற வார்த்தையை வந்து அம்பேத்கரை வரவேற்கும் விதமாக பயன்படுத்தினார். அதற்கு பிறகு பகுஜன் சமாஜ் பார்ட்டி மாயாவதி அவர்களின் கட்சி அது உத்தரப்பிரதேசத்திலே இந்த வார்த்தையை பயன்படுத்தியது. இப்போது கூட நீங்கள் பிரதமர் மோடி அவர்கள் அம்பேத்கர் பிறந்தநாள் இந்த மாதிரி வாழ்த்து செய்தி சொல்லும்போது இந்த ஜெய் பீம் என்கிற வார்த்தையோடு அவர் முடிக்கிறார். அது ஜெய் ஸ்ரீராம், ஜெய் பீம், ஜெய் ஹிந்த், இவை எல்லாமே ஒரு வகையான முழக்கங்கள். போரின் போது பயன்படுத்தலாம் அல்லது வந்து வாழ்த்தின் போதும் பயன்படுத்தலாம். அந்த ஒரு முழக்கத்தை இந்த படத்திற்கு தலைப்பாக வைத்தது மிக மிக பொருத்தம் என்று நான் நினைக்கிறேன். பலருக்கும் இது தெரியுமா என்று எனக்கு தெரியவில்லை. ஏன் ஜெய் பீம் என்கிற அது எனக்கு தெரியவில்லை. காரணம் என்னவென்றால் மிகவும் தாழ்த்தப்பட்ட பட்டியலினத்தை சேர்ந்த மக்கள் அவர்கள் பாதிக்கப்படும் போது அவர்களுக்காக போர்க்குரல் எழுப்ப வேண்டியது நம் அனைவரின் கடமை. இதுதான் வந்து படம் ஜெய் பீம் தலைப்பின் மூலமாக உணர்த்தியிருப்பதாக நான் பொருள் கொள்கிறேன். அதற்கான ஒரு பிரதிநிதியாக நாயகன் சூர்யா வந்து திகழ்கிறார். இப்படி வந்து நாம் இதை பொருத்தி பார்க்க வேண்டும். இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்று நான் கருதுகிறேன். இது போக நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி சூர்யா அவர்கள் கொடுத்த நன்கொடை இதெல்லாம் போக நமக்கென்று ஒரு சமுதாய பொறுப்பு இருக்கிறது. அந்த சமுதாய பொறுப்பை படத்தின் பல கதாபாத்திரங்கள் உணர்த்தி இருக்கும். ஒரு சாதாரணமான பள்ளி ஆசிரியை இரவு நேரங்களிலே போய் வந்து பாடம் எடுத்துக்கொண்டிருப்பார். அதே போல அந்த சாதாரணமான பள்ளி ஆசிரியை பல இடங்களிலே வந்து இவர்களுக்கு ஜாதி சான்றிதழ் கேட்டு மனு கொடுத்து வாதாடி கொண்டிருப்பார். இதெல்லாம் நம் அனைவரின் கடமை. எங்கெல்லாம் வந்து பக்கத்தில் இருப்பவன் துன்பம் தன்னை பார்க்க போறாதவன் புண்ணியமூர்த்தி, இப்படியான சமுதாய கொடுமைகளை அனைவருமாக சேர்ந்துதான் களைய வேண்டும். சட்டம் மட்டுமே அது சரி செய்ய முடியாது. இவர்களால் வந்து சட்டத்தின் முன்னால் போக முடிந்தது காரணம் சந்திர என்கிற அந்த கதாபாத்திரம், அந்த வழக்கறிஞர். நிஜ வழக்கறிஞரின் பெயர் இப்போது நமக்கு தெரியவில்லை. ஆனால் நாம் அனைவருமே வந்து இது போன்றவர்களுக்காக குரல் கொடுக்கும் போது இந்த ஜெய் பீம் என்கிற முழக்கம் வந்து மேலும் வலுப்பெறும். இது குறிப்பிட்ட சமூகத்தினருக்கான முழக்கம் அல்ல. எங்கெல்லாம் வந்து பாதிப்புகள் ஏற்படுகின்றனோ அந்த பாதிப்படைந்த மக்களுக்காக எழுப்பப்படுகிற முழக்கமாக நாம் பொருள் கொள்ள வேண்டும். கண்டிப்பா சார். இப்ப வந்து இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைச்சது அதெல்லாம் இருக்கு. இப்பவுமே கிராமப்புறங்கள்ல இந்த மாதிரி பழங்குடியின மக்கள் வந்து இதே மாதிரியான துன்பங்களை சந்திச்சுட்டு இருக்காங்களா சார்? விவசாய பூமியாக இருக்கிற தஞ்சாவூர் டெல்டா இது போன்ற பகுதிகளில் இப்படி இல்லை. காரணம் நானும் அங்க வந்து வேளாண்மை பார்க்கிறேன். இப்படியான ஒரு சூழல் அங்கு இல்லை. பழங்குடி மக்கள் என்று சொல்லாவிட்டாலும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பலரும் இருக்கிறார்கள். இதே போல வந்து எலி இது போன்ற விவசாயத்திற்கு தேவையான எலி பிடிப்பு போன்ற விஷயங்களை செய்பவர்களாகவும் அவர்கள் இருக்கிறார்கள். உள்ளூர் நீர்நிலைகளிலே அவர்கள் மீன் வளர்த்து அதன் மூலமும் வருமானம் ஈட்டுகிறார்கள். அவர்களுக்கான ஒரு விழிப்புணர்வும் இருக்கிறது. சமுதாயத்திலும் அவர்களை வந்து பெரிய அளவுக்கான ஒரு அங்கீகாரம் இருக்கிறது. தஞ்சாவூர் பகுதிகளிலே இந்த இரட்டை கோழை முறை அதெல்லாம் கிடையாது.
ஆனால் இன்னமும் சில பகுதிகளிலே இருக்கின்றன. நெல்லை மாவட்டத்தின் சில பகுதிகள், தென்காசி மாவட்டத்தின் சில பகுதிகள் அங்கு இருக்கின்றன. இப்போது வந்து போலீஸ் எக்ஸஸ் அது வந்து குறைந்திருக்கிறது. அதாவது ஒரு 20-25 வருடங்களுக்கு முன்பு காவல்துறை அத்துமீறல் என்பது மிக அதிகமாக இருந்தது. நீங்கள் வாச்சாத்தியிலிருந்து பல உதாரணங்கள் இருக்கலாம். அதற்கெல்லாம் முன்பே கூட வந்து தஞ்சாவூர் மாவட்டத்திலேயே வந்து உயிரோடு கொளுத்திய கீழவெண்மணி அந்த சம்பவத்தின் பெயரை கூட வந்து ஒரு படத்திலே குறிப்பிட்டிருப்பார்கள். ரோஹிணி வந்து நான் வந்து கீழவெண்மணி என்று கூறும்போது அந்த ஜெயிலர் பேக்கடிப்பார், விருமாண்டி என்று நான் நினைக்கிறேன். அப்படியான சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. ஆனால் தஞ்சாவூர் போன்ற டெல்டா மாவட்டங்கள் இப்போது அந்த இதிலிருந்து விடுபட்டு விட்டன. விழுப்புரம், கடலூர் இந்த மாவட்டங்களிலே இந்த பிரச்சனை இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அரசியலிலே வந்து நாம் இதையெல்லாம் முன்னெடுத்து செல்ல வேண்டும். அப்படி முன்னெடுத்து செல்வதற்கு உதவியாக இருக்கக்கூடியவர்கள் வழக்கறிஞர்கள், பத்திரிகையாளர்கள், ரைட்டர்ஸ் அண்ட் திங்கர்ஸ், அவர்கள் வந்து இதையெல்லாம் முன்னெடுத்து செல்ல வேண்டும். நான் ஏற்கனவே கூறியபடி பேராசிரியர் கல்யாணி போன்றவர்கள் இந்த படத்திற்கு பெரிய உதவி செய்ததாக நான் கேள்விப்பட்டேன். இல்லை என்றால் படம் அவ்வளவு தத்ரூபமாக வந்திருக்காது. பலருக்கு வந்து இருளர் வாழ்க்கை முறையெல்லாம் தெரியாது. அதாவது புகை போட்டு வரப்புகளை தோண்டி எலியை பிடித்து மீண்டும் அந்த வரப்புகளை அவர்கள் சரி செய்து கொடுத்து விட்டு போக வேண்டும், இப்படியான விஷயங்கள், பாம்பு பிடிப்பதற்கான முறைகளை எல்லாம் விளக்குவார்கள். எப்படி வந்து ஒரு குறிப்பிட்ட மூலிகை வந்து கசக்காவிட்டால் பாம்பு விஷயம் தலைக்கேறி விட்டது என்பதை வந்து ஒரு பெண் விளக்குவார். அந்த மாதிரியான நுணுக்கமான விஷயங்களை எல்லாம் மக்கள் புரிந்து கொள்வதற்கு, இருளர்கள் இல்லாவிட்டால் நமக்கும் விவசாயம் இல்லை என்பதை மக்கள் புரிந்து கொள்வதற்கு இந்த படம் உதவியாக இருந்தது. எல்லாவற்றுக்கும் மேலாக எனக்கு அந்த ஜெய்பீம் என்கிற அந்த முழக்கம் ரொம்ப பிடித்திருந்தது. கண்டிப்பா சார், படம் முடியும் போது கூட அந்த ஜெய்பீமுக்கான அர்த்தங்களை வந்து அவங்க போட்டு அதை வந்து ஒரு மராத்தியத்தின் ஒரு கவிதைங்கிற மாதிரி குறிப்பிட்டு படம் முடியும் போதும் வச்சிருந்தாங்க சார். ஜெய்பீம் என்றால் பார்த்தேன், ஆனா அது கொஞ்சம் திருத்தணுங்கிறது தான் என்னோட அபிப்பிராயம். காரணம் வந்து ஜெய்பீமுக்கு நிறைய ஹிஸ்டரி இருக்கு. அது அவர் பேர் எல்லன் ஹரதாஸ். அவர் ILP-னு ஒரு பார்ட்டி, அந்த பார்ட்டியோட தலைவர் ரைட்டர் திங்கர் அவர். அவர் தான் வந்து 1936 ஜெய்பீம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. அது அம்பேத்கர் அவர்கள் வரும்போது, அண்ணல் அம்பேத்கர் வரும்போது அவரை வந்து வரவேற்கும் விதமாக. அதற்கு பிறகு தொடர்ந்து வந்து அது வந்து இன்றைய தேதிக்கு அது வந்து பொலிட்டிக்கல் ஸ்லோகன். என்னவென்றால் பகுஜன் சமாஜ் பார்ட்டி அதை பொலிட்டிக்கலாக பயன்படுத்துகிறது. பிறகு மோடி பல முறை வந்து அதை பயன்படுத்துகிறார். அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி நமது சரித்திரத்திலே இருக்கிறது. அது 1818 இருக்கிற ஒரு முழக்கம். ஜெய்ஹிந்த் என்பதே வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் முழக்கம் என்று பலரும் நினைக்கிறார்கள். அது வந்து செண்பகராமன் பிள்ளை என்கிற ஒரு தமிழர் தந்த முழக்கம். முதல் உலக போரின் போது சென்னையிலே வந்து எம்டன் கப்பலிலே வந்து குண்டு போட்டது வந்து செண்பகராமன் பிள்ளை. அவர் தான் அந்த முழக்கத்தை தருகிறார். அதைத்தான் வந்து நேதாஜி பயன்படுத்துகிறார். இப்படி இந்த முழக்கம் 1818 வந்தது. ஆனால் வந்து அண்ணல் அம்பேத்கர் அவர்களை வந்து வாழ்த்துவதற்கு அது பயன்படுத்தப்பட்டது. அது மராத்திய கவிதை என்கிற ரீதியிலே அதை அப்படியே விட்டு விடுவது எனக்கு உவப்பாக இல்லை. இருந்தாலும் அது ஒரு போராட்ட வார்த்தை, போராட்ட முழக்கம் என்ற வகையிலே நான் அந்த தலைப்பு அது பொருத்தமானதுதான் என்று நினைக்கிறேன். நிச்சயமா சார். அதே மாதிரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த லாக்அப் மரணங்கள் அப்படிங்கிறது இன்னுமே தொடர்ந்து சார். படத்தோட முதல் காட்சியிலே பார்த்தோம்னா டைரக்டர் வந்து மிகப்பெரிய அழுத்தமா அந்த காட்சியை வச்சிருப்பாரு. போலி காவலர்கள் எல்லாம் வந்துட்டு குற்றவாளி ஜெயில இருந்து வெளியில வரவங்களை வந்து அவங்களோட சாதி பெயரை வந்து கேட்டுட்டு அவங்களை பிரிக்கிறாரு. அந்த மாதிரியான விஷயங்கள் அப்போ நடந்துச்சா? அந்த விஷயங்கள் இன்னும் தொடர்றதா சார்? அந்த காலத்துல அப்படித்தான் இருந்தது. நீங்கள் கூறுகிற 25-30 வருடங்களுக்கு முன்பு வழக்குகள் அதிகமாகும் போது வழக்குகளை குறைக்க வேண்டும் என்று அழுத்தம் வருகிறது. காரணம் வந்து அதுல ஐஜி என்கிற அந்த பதவியைத்தான் பயன்படுத்தியிருப்பார்கள். பிரகாஷ் ராஜ் வந்து ஐஜியாக இருப்பதைத்தான் பயன்படுத்தியிருப்பார்கள். இப்போது வந்து நாம் டிஜிபி என்கிற அந்த பெயர் மாற்றம் செய்து விட்டோம். ஐஜி காலகட்டத்திலே வந்து அப்படித்தான் அழுத்தம் தரப்பட்டது. அழுத்தம் தரப்படும் போது வந்து காவல்துறை, கீழ்மட்ட காவல்துறையிலே, உள்ளூர் காவல் நிலையங்களிலே ஆள் பற்றாக்குறை மிக மிக அதிகம். அப்பாவிகளை பிடித்து ஏதாவது ஒரு வழக்கை அவர்கள் தலையில் கட்டுவது என்பது தொடர்ந்து நடந்து வந்த விஷயம்தான். நான் வந்து வழக்கறிஞராக பணியாற்றிய போது லீகல் எய்டு என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், இலவச சட்ட உதவி, ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரிட்ரஸல் மெக்கானிசம் என்று அதற்கு பெயர். அது வந்து சுப்ரீம் கோர்ட் அனுமதியோடு நடப்பது. அகில இந்திய அளவிலே வந்து சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி எங்களுக்கு தலைவர். இங்கு தமிழ்நாடு அளவிலே வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி எங்களுக்கு தலைவர். இதை வந்து நாங்கள் என்ன செய்தோம் என்றால் ஒவ்வொரு ஜெயிலுக்கும் போய், ஒவ்வொரு சிறைச்சாலைக்கும் சென்று அண்டர் ட்ரையலாக, அதாவது விசாரணை கைதிகளாக அங்கு இருப்பவர்களை எல்லாம் சந்தித்து அவர்களது குற்றம் எஃப்ஐஆரை பார்த்தால் 15-30 நாள் தான் தண்டனையே கிடைக்கும். ஆனால் அவர்கள் வந்து ஒருவரும் கூட சிறையில் இருந்திருப்பார்கள், யாருமே எந்த விசாரணையுமே இல்லாமல். அவர்களையெல்லாம் அழைத்து அவர்களுக்கெல்லாம் வந்து விடுதலை கொடுத்தோம், உரிய அனுமதியெல்லாம் பெற்று.
திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் இப்போது பல்வேறு தொலைக்காட்சியிலே வருகிறார், கண்ணதாசன் என்ற அவருக்கு பெயர். அவர் வந்து இந்த பணிகளை மிக தீவிரமாக ஈடுபட்டார். இன்றைய காலகட்டம் கொஞ்சம் மாறிவிட்டது. காரணம் வந்து நீதித்துறையில் ஏற்பட்ட பல்வேறு சீர்திருத்தங்கள். நான் குறிப்பிட்ட இந்த ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரிட்ரஸல் மெக்கானிசம், லீகல் எய்டு, ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு தாலுகாவிலும் இப்போது லீகல் எய்டு இருக்கிறது. இதன் மூலமாக பல்வேறு உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் படிப்பறிவு குறைவாக இருக்கும்போது அந்த உதவிகளை பெறுவதற்கு இந்த மக்களுக்கு வந்து தெரியாமல் போகிறது. இந்த திரைப்படம் அதைத்தான் உணர்த்துகிறது. எப்படி வந்து உதவி பெற வேண்டும்? சட்ட உதவி செய்தது சந்துருவாக இருந்தாலும், நடிகர் சூர்யா ஏற்றிருந்த அந்த கதாபாத்திரமாக இருந்தாலும், இலவச சட்ட உதவி இப்போதும் வந்து எல்லோருக்குமே கிடைக்கிறது. நேரடியாக போய் ஒரு சாதாரண வெள்ளை தாளிலே மனு எழுதி கொடுத்தால் போதும், அதற்கென்று வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள். பல்வேறு வழக்கறிஞர்கள் நாங்களெல்லாம் வந்து அதற்கென்று புரோபோனோ, அதாவது இலவசமாக வாதாடுவதற்காக எங்கள் நேரத்தை கொடுத்திருக்கிறோம். திறமையான வழக்கறிஞர்கள் கூட வாதாடுவதற்கு வருவார்கள். இந்த பணிகளை எல்லாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது நாம் உணர்த்த வேண்டிய ஒரு செய்தி. இந்த படத்திலே அது சொல்லப்படவில்லை, இருந்தாலும் சந்திர என்கிற அந்த கதாபாத்திரத்தை நான் என் மனக்கண்ணிலே அப்படித்தான் பார்த்தேன். கண்டிப்பா சார், இவ்வளவு நேரம் எங்களோட பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளித்ததற்கு நன்றி சார். சிறப்பான படத்தை தயாரித்த படக்குழுவினருக்கும், அதை சிறந்த முறையில் வெளியிட்ட சூர்யா அவர்களுக்கும், அதே போல மிக சிறந்த முறையில் இயக்கின பத்திரிகையாளர் ஞானவேல் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துகள். இது போன்ற திரைப்படங்கள் நிறைய வர வேண்டும். அசுரன் மாதிரியான திரைப்படங்கள் வந்த பிறகு, அது கூட எங்களது பழைய சம்பவத்திலிருந்து எடுக்கப்பட்ட படம் தான். அசுரன் கர்ணன் எல்லாம் வந்த பிறகு இதெல்லாம் தமிழ் திரையுலகுக்கு ஒரு ஆரோக்கியமான போக்கு. இந்த திரைப்படங்கள் வெளிவரும்போது பல்வேறு வகையான வாத பிரதிவாதங்கள், பல்வேறு கருத்துருவாக்கங்கள் ஏற்படுகின்றன. அதுதான் இந்த படக்குழுவின் வெற்றியாக நான் கருதுகிறேன். ஜெய் பீம், வாழ்க. கண்டிப்பா சார், நன்றி சார்.